அவர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பையும் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் சொன்னார்கள் முதல்ல நீட் தேர்வு விலக்கு, 5 பவுன் நோக்கி நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை போன்ற எண்ணற்ற திட்டங்களை சொன்னார்கள். இதில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் போனால் கூட பரவாயில்லை. மக்களுக்கு அடுக்கடுக்கான சுமை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இந்த மாநகராட்சி பகுதியை பொறுத்தளவில் நடைபெறுகின்ற ஈரோடு கிழக்கு என்பது முழுக்க மாநகராட்சி பகுதி. குப்பைக்கு கூட வரி போடுகின்ற எனவே மக்கள் கொதித்து போயிருக்கின்றார். சொல்லி வந்த பிறகு மக்களை மாற்றி இவ்வளவு சுமைகளை சுமத்திய காரணத்தினால் பாரத்தை தாங்காமல் இந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். இந்த பாரத்தை மக்கள் தங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாற்று ஏற்பாடு அவங்களுக்கு மாற்றாக இருப்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். இந்த இரட்டலை சின்னத்தில் அமோகமான வாக்குகளை அளித்து இந்த அரசுக்கு பாடத்தை போட்ட வேண்டும் என்று மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதை நாளும் பொழுதும் நாங்கள் இங்கே வாக்காளர்கள் சந்திக்கின்ற நேரத்தில் கண்கூடாக காண்கின்ற காட்சியாக இருக்கின்றது. இதை விட எல்லாற்றையும் விட எழுச்சியாக நேற்றைய தினம் வந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அனைத்து அண்ணா திராவிடமும் 2ஆக போய்விட்டது, 3ஆக போய்விட்டது, 4ஆக போய்விட்டது என்று சொன்னவர்களுக்கு சாட்டையடியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அதற்கு பிறகு 3வது அத்தியாயமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற ஒரே கட்சி ஒரே தலைமையில் செயல்படுகின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையிலான கட்சி தான் என்ற நேற்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்த பிறகு புதிய உத்வேகம், புதிய எழுச்சி அண்ணாதிமுக தொண்டர்களின் இடையே மட்டுமல்ல சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுவாக நடுநிலை வாக்காளர்கள் பொதுமக்கள் மத்தியிலே நேற்று பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த தாக்கத்தின் விளைவாக நேற்றையிலிருந்து ஒரு 5% வாக்குகள் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எங்களுடைய வெற்றி அமோகமான வெற்றியாக இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த தொகுதியில் இந்த பணப்பட்டுவாடா, பொருட்கள் விநியோகம் இதெல்லாம் மீறித்தான் நான் சொன்னது. அவர்கள் நீங்கள் ஊடகம் பத்திரிகை துறை மூலமாக தினசரி பாருங்கள், தினசரி ஒரு நாள் கூட புகார் செல்லாமல் அது மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் சரி மத்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இங்கே உள்ள தேர்தல் பார்வையாளருக்கும் தினசரி புகார்கள் குவிகின்றன. ஆனால் அதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. இங்கே மாநில தேர்தல் ஆணையம் திமுக அரசின் கைப்பாவையாக செயல்படுகின்றது. இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகமோ வெட்கக்கேடு, இதை விட ஒரு கேவலமான அரசியல் நடந்ததில்லை, ஒரு தேர்தல் நடந்ததில்லை. இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல் கண்காணிப்பிலும் கண்ணிருந்து குருடராய் காதிருந்தும் செவிடராய் இன்றைக்கு எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற நிலை இன்றைக்கு மிக கேவலமான நிலை. இதுவரை தமிழகத்தில் தேர்தல் களத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு நிலையை பட்டியில் ஆடு மாடுகளை அடைப்பது போல மக்களை அடைத்து வருகின்ற கொடுமையை நாங்கள் மட்டுமல்ல இங்கே போட்டியின்ற அத்தனை வேட்பாளர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அதற்கு இன்று வரை தீர்வு இல்லை. அதைத்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கின்றார். நாளைய தினம் இல்லை வாக்குப்பதிவு என்றோ இல்லை இன்றிலிருந்தோ மீண்டும் மக்களை அடைத்து வைத்தால் நாங்கள் களத்தில் இறங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக போராடுவோம், அதை தடுப்போம். இவ்வளவு மோசமான இந்த தேர்தலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேற்று திருமங்கலத்தில் பேசுகிற நேரத்தில் அண்ணன் சொன்னார்கள், திருமங்கலம் ஃபார்முலா என்ற ஒரு புதிய ஃபார்முலாவை திருமங்கலம் தேர்தலில் நடைமுறைப்படுத்திய திமுக. இன்றைக்கு பட்டி ஃபார்முலா, மக்களை பட்டியலை அழைப்பது போல் பட்டி ஃபார்முலாவை ஈரோடு கிழக்கின் மூலம் மோசமான ஒரு அத்தியாயத்தை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றார்கள் திமுகவினர்.